பாக்கி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். விக்கிரவாண்டி 2019 ஒரு இடைத்தேர்தலை சந்திச்ச ஒரு தொகுதி. அதனால் எப்படி இருக்கும் தேர்தல், இடைத்தேர்தல் களம் என்பது நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமாக இருக்குது. இப்போ திமுக வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அவங்க, அதிமுக ஆலோசனை நடத்துகிறாங்க. பாஜகவில் பாஜக கூட்டணியாக நிற்க போகிறாங்களா இல்லை தனித்து நிற்க போகிறார்களா எப்படிங்கிறது இன்னும் தெளிவாகலை. அவங்களும் ஆலோசனையில் இருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? விக்கிரவாண்டி தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு பார்க்குறீங்க? வந்து நிறைய, அதாவது வெற்றி வாய்ப்பை இழக்கும்போது குறைவான வித்தியாசத்தில் தோற்று போயிருக்கு. உதாரணத்துக்கு 2021 முத்தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றிருக்கார். 2020 இடையில் நடைபெற்ற தேர்தலெல்லாம் 6,000-9,000 அதுக்குள்ளே தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார். ஆனால் திமுக வெற்றி பெற்றது 5,000-6,000 வித்தியாசத்தில். ஆனால் அதிமுக வெற்றி பெற்ற காலங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000-30,000 அப்படி தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு சாதகமான சூழல் இருக்கிறது. ஆனால் எப்போவுமே ஆளுங்கட்சி ஆளுகிற போது, அதாவது ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருக்கிறதோ அப்போது ஒரு இடைத்தேர்தல் நடைத்தால் பெரும்பாலும் அதுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம். ஈரோடு கிழக்கு தேர்தலில் இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அப்போ அதிமுக ஆட்சி இருந்ததுன்னு நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ இடைத்தேர்தல் பொறுத்து அப்படி தான் இருக்கும். அது ஒரு இடைத்தேர்தலாக எடை போடுகிற தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். என்ன காரணம்னா, அவங்க மொத்த மிஷினரியை பயன்படுத்தலாம், அரசு ஆட்சியாளர்கள்னால வாக்குறுதிகள் அல்ல வீசலாம், பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, எக்ஸப்ஷன்ஸும் உண்டு. உதாரணத்துக்கு 89 தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தல் பொது தேர்தலில் திமுக வெற்றி பெற்று கலைஞர் கருணாநிதி ஆட்சி அமைத்தார். ஆனால் அப்போது மருங்காபுரி மதுரை கிழக்கு, அது ஆக்சுவலாக கவுண்டர் மாண்டட் எலெக்ஷன் தான், இடைத்தேர்தல் மாதிரி தான். அந்த தேர்தலில் அதிமுக ஜெயிலர் வெற்றி பெற்றது. அதுக்கான சூழல் வேறு. ஏன்னா ரெட்டையலை இழந்த அதிமுக பொது தேர்தலை சந்தித்தது, ரெட்டையலை பெற்றுக்கொண்ட ரெண்டு அணியை இணைஞ்ச சூழலில் அது பெற்றது. அது ஒரு எக்ஸப்ஷன் தான். எப்போவுமே எக்ஸப்ஷன், கடந்த பல காலங்களில் எக்ஸப்ஷன் ஒன்று ரெண்டு தான் நடந்திருக்கு. இந்த முறை திண்டுக்கல் இடைத்தேர்தலில் முதல் முறை சொல்லுங்க, 73 அது எக்ஸப்ஷன் சொன்னால். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்போ எமர்ஜாரிட்டு வர்றார் அதனால். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா சாதகம் நான் ஒரு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. பின்னடைவு என்னென்னா, கடந்த காலங்களில் வந்து பாஜகவோடு சேர்ந்து தான் போட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது, இவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர். அதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த கேஷ் வைஸ் பார்த்திங்கன்னா 40% வன்னியர்கள் இருக்காங்க, பட்டியலின மக்கள் கிட்டத்தட்ட 30% நினைக்கிறேன், சிறுபான்மையினர் வந்து 8%. இந்த ஃபேக்டர் வந்து நிச்சயமாக ப்ளே பண்ணும் இந்த இடைத்தேர்தலில், மக்களவை பொது தேர்தலில் அது பிரதிபலிச்சிருக்கு. ஆனால் அந்த சூழலில் பார்த்திங்கன்னா அது அதிமுக சாதகமாக இருக்குது. சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு செட் பேக் என்னென்னா, கடந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி இணைஞ்சு தான் போட்டிட்டு. 2016 வந்து செல்வி ஜெயலலிதாமையார் இருந்தபோது அவரோட ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார். அந்த சமயத்தில் சூழல் வேறு. இப்போ அவங்க அந்த மாதிரி ஆளுமைக்க தலைவர்கள் திமுகவுக்காக ஸ்டாலின் எமர்ஜ் ஆகிட்டேன் வந்துட்டார். அதிமுக அந்த மாதிரி இன்னும் வரலை. வருவாங்கன்றது அடுத்தது பார்க்கலாம். இப்போ இருக்கிற சூழல் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை. பிஜேபியோட தான் பாமக இருக்குது. பாமகக்கு வன்னியர் ஓட்டு அவங்களோட பெரிய பலம். அப்போ பாமக இந்த காலத்தில் ஒன்று, பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பேனரில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை பாஜகவோ வேறு ஏதோ கட்சியை போட்டிக்கிட்டோம், தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டிக்கிட்டோம், அதுக்கு பாமக ஆதரவு தெரிவிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாமகவே நேரடியாக கலத்துக்கிறது இல்லை. இப்போ எலெக்ஷனில் வந்து ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம பார்ப்போம். இந்த ரிசல்ட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறது தானே சொல்லுது பாமகவுடைய ஓட்டு. நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஒட்டு மொத்தமாக அவங்க தேர்தல் தோல்விங்கிற அடிப்படையிலிருந்து இந்த கேள்வி எழுப்பலை. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்னு பேசிக் நாம்ஸில் பார்ப்போமே. அப்படி ஆகலைங்கிறது தானே சிம்பாலிக்காக சொல்லுது. இப்போ விக்கிரவாண்டி வந்து வட மாவட்டத்தில் பாமக ஸ்ட்ராங்னு தொடர்ந்து அவங்க தான் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வாக்கு சதவீதமும் அவங்க அங்கே தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பாமக நிக்கிறது தானே சரியான ஒன்றா இருக்க முடியும். பாஜக கூட்டணின்னு வராம அவங்க பாஜக ஆதரவு அளித்தால் அது சரியான ஒன்றா இருக்கலாம். அதுதான் லாஜிக். வெற்றி வாய்ப்பு அந்த அதே குறிக்கோளாக இருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக போட்டியிடுவதுதான் உச்சிதம். இப்ப கூட மக்களவை தேர்தலில் லோவஸ்ட் மார்ஜின்ல வெற்றி வாய்ப்பு இழந்தது யாருன்னா சௌமியா அன்புமணி.
அவங்க தர்மபுரியில் கண்டெஸ்ட் பண்ணுங்க, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர். அப்படி களம் கண்டால் விக்கிரவாண்டியில் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாத்தியக்கூறு வெற்றி கிடைப்பதற்கு கூட வழி இருக்கலாம். இப்போது தமிழ்நாட்டு மக்களவை சாரி திமுக அரசு மீதான ஆன்டி இன்கம்பசி ஓட்டுகளை பெறுவதற்கும் வழி இருக்குது. ஆனால் இங்கே அதிமுக வந்து கடந்த பல ஆண்களை பல தேர்தல்களில் வெற்றி வாய்க்கூடிய அதிமுக எந்த அளவுக்கு களப்பணியாற்றுவார்கள் அப்படின்லாம் தெரியல. நீங்கள் சொல்கிற அந்த லாஜிக் பிரகாரம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அது ஒருவேளை பாமக அதிமுகன்னு வரும்போது அதிமுக தானே அங்கே ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரூவன் அதுதானே நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற டேட்டான்னு பார்க்கும்போது திமுக அதிமுக ரெண்டு பேருக்கு தான் அங்கே களம் அதிகமாக இருந்திருக்கிறத தானே பார்க்குறோம் நம்ம. எப்போவுமே அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக அது எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கும். ஆனால் என்ன இந்த விஷயத்தில் பாஜக துணையோடு நிற்கும்போது கூடுதல் பலம் பாமகவுக்கு கிடைக்கும். பாமக களத்தில் இருந்தால் பாஜகவோட ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பாஜக களத்தில் இருந்தால் பாமக ஒவ்வொரு முறையும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆகும்னு சொல்லப்படுது. ஆனால் ஆயிருக்கான்னு கேட்டால் ஆகலைங்கிறது தானே உண்மையா? ஆக்சுவலாக அங்கே பாமகக்கு விழுகிற ஓட்டுகள் எல்லாம் பாமக கட்சியினர் ஓட்டுகள் அல்ல, வன்னியர் சமுதாயத்தினர் ஓட்டுகளாக தான் பார்க்கணும். அந்த வன்னியர் சமுதாயத்து ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும். கொஞ்சம் திமுகவுக்கும் போகும், கொஞ்சம் அதிமுகவுக்கும் போகும். சிவிச்சண்முகம் இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், அவர் வந்து களத்தில் இறங்கினான்னா அவர் அதிகமான வாக்குகளை ஈர்ப்பதற்கான சக்தி அவருக்கு இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஆகையினால் இந்த வன்னியர்கள் ஓட்டு என்கிற 40% ஓட்டு ஸ்பிளிட் ஆகிடும். அதிமுகவுக்கு போகும், திமுகவுக்கு போகும், பாஜக அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகும். ஆகையினால் இப்போ வெற்றி வாய்ப்பு மட்டும்தான் குறி அப்படின்னு நினச்சிக்கிட்டால் பாஜகவுக்கு பதிலாக பாமக களத்தில் இருப்பது நல்லது. சட்டப்பேரவையில் அவங்க ஒரு 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 சீட்டு கூட பெற்றால் பாமகவே வெற்றி பெற்றாலும் கூட சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இடம் பெற்றது என்று சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு கட்சிகளுடைய நிலைமையை பார்க்கணும். என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி கூட மிக லோ மார்ஜினில் தான் வெற்றி வாய்ப்படுந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்கும்னு நான் கருதுறேன். திமுக அதிமுக அப்படின்னு களம் இதுவரைக்கும் இடைத்தேர்தல்கள் களம் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த முறை கடந்த முறை அதிமுகவோட தான் இவங்க எல்லாரும் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ இந்த இடைத்தேர்தல் திரும்பவும் வந்து 3 அணி 4 அணி அப்படிங்கும்போது ஓட்டு ஸ்பிளிட்டு யாருக்கு சாதகம்? அதாவது நேரடியாக அதான் மறுபடியும் அதுக்கும் இதே ஆன்சரை தான் நீங்கள் எடுத்துக்கணும். நேரடியாக பாமக இறங்கினால் அவங்களுக்கு சாதிய கூறு இருக்கலாம். ஆனால் களப்பணியை அதிமுக ஆற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிவிசண்முகம் சாதாரணமாக ஃபீல்டு ஒர்க்கு நல்லா பண்ணுவார். அவர் பண்ண காரியம்தான் முத்தமிழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கார். அவர் களத்தில் வெற்றி பெற்றதற்காக காரணம் பின்னாடி சிவிசண்முகம் தான். ஆனால் திமுக பொறுத்தவரை கௌதம் சிவாசிகாவுடைய பின்னாடி இருக்கார். பொன்முடியுடைய ப்ரெஸ்டீஜஸ் ஃபோர்ட் அது, அதனால் அங்கே பொன்முடியாக சிவிசண்முகம் என்கிற அந்த ஆங்கிள் இருக்கும். ஆனால் இந்த கேஷ் ஃபேக்டரை வச்சுட்டு இவங்க பாமக வருவதற்கான சாத்தியக்கூற தவிர கேண்டிடேட்டு அந்த ஃபேஸ் இருக்குல்ல அது கிடையாது. முத்தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே அறிமுகமானவர், அவரை வந்து அதிமுக நன்கு பரிச்சயமானவர், சி விஸ்வநாதனோட பேக்கிங் இருக்குது. ஸோ விட்டு போயிட்டோம், மக்களவைத் தேர்தல் விட்டு போச்சு. இந்த வாட்டி பேர் ஒரு பை எலெக்ஷனாக ஜெயிச்சு காட்டணும். ஏன்னா அவங்க பை எலெக்ஷனில் பல கடந்த முறை பார்த்திங்கன்னா 2019 மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எடுத்த அதே அதிமுக இடைத்தேர்தலில் கணிசமான இடங்களை கைப்பற்றியது. நாங்குநேரி விக்கிரவாண்டி ரெண்டுத்தையுமே மாற்றுக் கட்சியிலேருந்து கைப்பற்றியது. ஸோ அவங்க அந்த இதில் இது விகரசாக செயல்படுவாங்க. பட் அதெல்லாம் வேட்பாளர்கள் அறிமுகம் களப்பணி இது ரெண்டு தான் காரணம். இது ரெண்டுத்த பயன்படுத்தி அந்த ரெண்டுத்தின அடிப்படையில் தான் வெற்றி எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும். ஆனால் ஆளுங்கட்சிக்கு என்ற ஒரு சாதகம் இருக்கிறது. அதுதான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட பார்த்தோம். ஈரோடு கிழக்கு தேர்தலில் இவிகேஎஸ் இளங்கோவன் பெற்ற வாக்கு வித்தியாசம், அதிமுக வேட்பாளரை விட பெற்ற வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 65,000 நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட அந்த வாக்கு வித்தியாசமே அவ ஈரோடு இது இளங்கோவனுடைய மகன் முன்பு தேர்தலில் பெற்ற வாக்கு அந்த கிட்டத்தட்ட அது சமம் செய்யுது. அப்படின்னா வித்தியாசமே அந்த அளவுக்கு பெற முடிஞ்சதுன்னா களத்தில் ஆளுங்கட்சியான திமுக எப்படி விகரசாக வேலை செய்வாங்கன்னு தெரியும். குறிக்கிட்டீங்க இல்லை, அதாவது சில ஜெயலலிதாமியாக இருந்தபோதும் படுதோல்வி அடைது. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது கூட 1980 மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்து ரெண்டு சீட்டு தான். ஆனால் அடுத்து சட்டப்பேரவைத் தேர்தல் மகத்தான வெற்றி பெற்றார்.
தொடர்ந்து எம்ஜிஆர் வெற்றிகையை குவித்து கொண்டிருந்தார். ஜெயலலிதா அம்மையார் 96 வெற்றி வாய்ப்பு எழுந்தார், அவரே படுதோல்வி அடைந்தார். ஆனால் அதையடுத்து அவர் என்ற அதுக்கப்புறம் எப்போ ஃபெயிலியர் ஆகிருக்குங்க, தொடர்ந்து வெற்றி தானே பண்ணிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற அதிமுக அந்த மாதிரி இல்லைன்னு நான் ஏன் ஜெயலலிதா ஆளுமை போன்ற ஆளுமை இல்லைன்னு சொல்கிறேன்னா, தொடர்ச்சியாக நான் ஸ்டாப்பாக ஃபெயிலியர். கலைஞர் கருணாநிதி கூட 3 சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி அடைஞ்சாலும் 89 அவர் வந்துட்டார். ஆகையினால தொடர்ந்து தோல்விகள் இருப்பது ஆளுமை குறித்து கேள்வி எழுப்புதுன்னு சொல்லுவார், வேறு ஒன்றும் இல்லை.